திஸ் இஸ் மை எம்டி தினேஷ்குமார், லெஸ் வெல்கம் டு த தாஜ் சினிமாஸ். மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 5 டேஸ் வந்து ஆயிடுச்சு. புதன்கிழமை வந்து ரிலீஸ் ஆச்சு. கரெக்டாக அந்த மொத்த பொங்கல் வீக்கெண்டும் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது ஓவரால் ரிப்போர்ட் வந்து கிடையாது. இந்த 6 டேஸில் என்னென்ன பண்ணியிருக்கு, என்னென்ன சாதனைகள் வந்து படைச்சிருக்கு, என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸில் வந்து இந்த படம் வந்து அப்ரூச் ஆச்சு, அதை வந்து ஓவர் கம் பண்ணிருச்சா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான். ஸோ கிட்டத்தட்ட பண்ணிடுச்சு. அதை வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த ரிப்போர்ட் மூலமாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? புதன்கிழமை வந்து ரிலீஸ் ஆச்சு. 50%ஆ 100%ஆ அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு மத்தியில் கடைசியில் 50% தான் அப்படின்ற ஒரு விதிமுறையோட கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்தாங்க. எல்லா தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், சினிமா யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட ஆசையுமே மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆனால் தான் மக்கள் வந்து திரும்ப தியேட்டருக்கு வந்து வருவாங்க, அந்த நிலமை வந்து மாறும். ஏன்னா தீபாவளிக்கே வந்து திறந்தாங்க, பட் அந்த அளவுக்கு பெரிய கூட்டங்கள் வந்து படத்துக்கு வந்து வரலை. மாஸ்டர் டீசருக்கு வந்த கூட்டம் கூட மற்ற படம் வந்து ப்ரொஜெக்ட் ஆனப்போ வந்து வரல. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதனால தான் படத்தை எப்படியாவது தியேட்டரில் அது பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடணும். இந்த 2021 ஸ்டார்ட் ஆகிறப்போ அந்த நிர்வாகம் அந்த சினிமா யூனிட்ல வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்ற ஒரு கோலோட தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரி 50%ல தான் கடைசியில் அந்த ஆக்குபன்சி கொடுத்தாலும் நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ் வந்து 100% ஆக்குபன்சியோட படத்தை வந்து ஓடினாங்க. அஃப்கோர்ஸ் நான் சொல்ல போனால் எங்கள் ஊரில் நான் முதல் ஷோ பார்த்த தியேட்டர்லேயுமே வந்து 100% ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு. தியேட்டரில் இத்தனை நாள் கழிச்சு வந்து இவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான 100% இருந்த கூட 150%னு சொல்லணும். ஸோ வழக்கம் போல் எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் போடக்கூடிய அளவுக்கு நிறைய கூட்டம், நிறைய பேர். நான் எந்த தியேட்டர்னு நேம்னு நான் சொல்ல விரும்பலை, பட் மல்டிப்ளெக்ஸில் நான் அடுத்து ஒரு 4வது தடவை நான் படம் பார்க்க போயிருந்தேன். ஸோ அந்த தியேட்டர்ஸ்லலாம் அந்த 50% இதை வந்து உள்ளே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க கரெக்டாக. ஸோ இது கரெக்டாக இல்லையா அப்படின்ற விவாதத்துக்குள்ளே வர வேணா, இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லாரோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து என்னென்னா, என்ன தான் வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன், இந்த 50% ஆக்குபன்சி இதெல்லாம் வந்து இருந்தாலும், மாஸ்டர் படம் இப்போ தமிழ்நாடு மொத்தமாகவே வந்து எந்த ஒரு படமுமே நிகழாத ஒரு சாதனையை வந்து நிகழ்த்தியிருக்கு. ரிலீஸ் ஆன அந்த டைம் 90% தியேட்டர்ஸ் வந்து மாஸ்டருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இது இதுவரைக்கும் தமிழ் சினிமா ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து நடந்ததே கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். கிட்டத்தட்ட 90% தமிழ்நாட்டில் உள்ள மொத்த திரையரங்குமே மாஸ்டர் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கிறப்போ இந்த 50% ஆக்குபன்சின்றது ஒரு பெரிய இஷ்யூவாக தமிழ்நாடு கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து இருக்காது. ஓப்பனிங் டே கலெக்ஷன் மொத்தமாக வந்து அந்த 1 டே கலெக்ஷன் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 26 crores வந்து மொத்தமாக அப்ராக்சிமேட் அமௌண்ட்டில் கரெக்டாக 26 crores வந்து அச்சீவ் பண்ணியிருந்துச்சு. இது மிக 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 பெரிய சாதனை. அதுவும் 50% ஆக்குபன்சி இந்த இஷ்யூலாம் வந்து இருக்கிறப்போ 26 crores முதல் நாள் வசூல் அப்படின்றது ஒரு இமாலயமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு ட்ரேடர்ஸ் எல்லாம் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போவே சர்க்கார் தான் வந்து ஓப்பனிங் டேயில் கிட்டத்தட்ட ஒரு 32 crores சம்திங் அந்த படம் தான் ஃபஸ்ட்டில் வந்து இருக்குது. பிகிலாலேயே சர்க்கார் ரெக்கார்டை வந்து முறியடிக்க முடியல. ஏன்னா சர்க்காருக்கு வந்து தெரியும் ஒரு சோலோ ரிலீஸாக கூட எந்த ஒரு பெரிய படங்களுமே வந்து ரிலீஸ் ஆகலை. பிகில் ரிலீஸ் ஆனப்போ கைதி வந்து கரெக்டாக காம்பேக்டாக ஒரு சில கலெக்ஷன் வந்து எடுத்துச்சு. ஆனால் இப்படி இருந்தும் மாஸ்டர் படத்துக்கு இந்த 26 croresன்றது ஒரு ரிமார்க்கபிளான ஒரு கலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகே, இந்த 100 crore எப்படி வந்து அச்சீவ் பண்ணுச்சு? இப்போ மற்ற ஓவர்சீஸ் பிஸ்னஸ் வந்து பார்க்கலாம். இன்னும் ஓவர்சீஸில் நிறைய முக்கியமான ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணல. யூகே கண்ட்ரீஸ்லாம் இன்னும் லாக்டவுன் வந்து போயிட்டு வந்திருக்கு. தியேட்டர்ஸ்லாம் க்ளோஸில் வந்துருக்கு. இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் முக்கியமான ஏரியா மலேசியா, அங்கே வந்து இன்னும் தியேட்டர் ஓப்பன் பண்ணப்படலை. ஸோ அப்படியெல்லாம் இருந்தும் ஓவர்சீஸில் எக்கச்சக்கமான ஒரு கலெக்ஷன், பயங்கரமான கலெக்ஷன். கிட்டத்தட்ட ஓவர்சீஸ் மட்டுமே வந்து ஒரு 80 crores கிட்ட ப்ராஃபிட் டோபர் வந்து கொடுத்துருக்கு. நான் சொல்கிறது இந்த 6 வாரத்தில், இந்த 6 வார கணக்கு மட்டும்தான் நம்ம இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, தமிழ்நாட்டில் மொத்தமாக இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு? இந்த ஃபஸ்ட் அந்த 3 டேஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 53 crore rupees அந்த முதல் 3 நாளுக்குள்ளே 53 crore rupees 53க்கு மேலேயும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க 53 crore rupees அந்த முதல் 3 நாட்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த வந்த இன்ஃபர்மேஷன் படி 3 நாட்களில் மாஸ்டர் படம் 100 crore கிளப்பில் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. 100 crore வந்து ஈஸியாக தட்டி தூக்கிடுச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். இப்போது இந்த வேர்டிக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எந்த விஜய் படத்துக்குமே நிகழாத ஒரு விஷயம் வந்து ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவில் வந்து நடந்துச்சு. ரிலீஸ் ஆன 2 நாள்லேயே படம் பிரேக் ஈவன். அதாவது பிரேக் ஈவன்னா ஒரு காசை வந்து இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2 நாளில் அவங்க போட்ட காசை எடுத்துட்டாங்க.
நான் சொல்றது அவங்களோட அந்த அவங்க போட்ட காசு ஒரு 10 கோடி, 2 நாள்ல அந்த 10 கோடி அவங்களுக்கு வந்து கிடைச்சது, பிரேக் ஈவன் ஆகி இப்போ அவங்க எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது 2 நாள்ல நடந்துச்சு. எந்த ஒரு டப்பிங் படத்துக்குமே வந்து நடக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய கிளிப்பிங்ஸ் கூட பார்த்துருப்போம் தெலுங்கு தியேட்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து அந்த தெலுங்கு மாஸ்டரை வந்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்ட்டு. கர்நாடகாவில் இதே மாதிரி தான், அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக அது பேன் இண்டியா ஃபிலிமாவே ரிலீஸ் ஆயிருக்கு. நார்த் இந்தியாவில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கலெக்ஷன் அண்ட் கிரேஸ். குஜராத்தில் ஒரு தியேட்டரில் வந்து கண்டினியூஸ்லியாக ஒரு ஃபஸ்ட்டு அந்த 3 நாள் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸாகவே வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்செல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஏன்னா முக்கியமான ஒரு ரீசன்னா கான்க்ரீட்டாக அங்கே இப்போ வந்து ஒரு நல்ல ரிலீஸ் வந்து இல்லை, நார்த் இந்தியாவில் ஒரு ரிலீஸ் வந்து இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ விஜய் த மாஸ்டர் அப்படின்ற பேரில் வந்து ஒரு டப்பிங் இது பண்ணி பண்ணுறப்போ, ஆக்சுவலாக சொல்லப்போனால் இங்கே நம்மளோட மொக்க படங்களே அங்கே பயங்கரமான யூடியூப்பில் வந்து வியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு குவாலிட்டியான ஒரு கமர்ஷியல் படம் வந்து கொடுக்குறப்போ ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தியேட்டருக்கு வந்துட்டு வந்துருந்தாங்க, நினச்சதும் வந்து அச்சீவ் ஆச்சு. ஸோ நல்லபடியாக வந்து அங்கே கலெக்ஷனை வந்து எடுக்க முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர்சீஸ் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், சிங்கப்பூர், மற்ற அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இது எல்லாத்தையுமே மொத்தம் வந்து சேர்க்குறப்போ, துபாய் இதெல்லாம் வந்து சேர்க்குறப்போ அங்கே மட்டுமே ஒரு 80 crores மேலே வந்து இது வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கு. மொத்தமாக இந்த 6 நாள் மாஸ்டர் படம் என்ன ஒரு சாதனையை வந்து நிகழ்த்தியிருக்கு, 200 crores அடித்தாச்சு, மொத்தமாக வந்து அடித்தாச்சு. ஸோ 6 days இந்த படம் 200 crores கிளப்பில் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல இப்போவே பிரேக் ஈவனை தாண்டி ப்ராஃபிட்டபிள் ஷேரே வந்து கிடச்சிருச்சு. நான் சொல்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையுமே வந்து இப்போது ஒரு ஏரியா வரையாக நம்ம வந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்கன்னா, சென்னையில் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரெக்கார்ட். பேட்டை படம் தான் ஓப்பனிங் டெக்கரேஷனில் கூட இருந்துச்சு, பேட்டை படத்தையும் தூட்டி தக்கிடுச்சு. அண்ட் சென்னையில் ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து நிகழ்ந்திருக்கு. வலைப்பேச்சு ஷோஸில் கூட இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க, இது வரைக்கும் சென்னையில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்ட படங்களில் 1 நாள்லேயே 370 ஷோ, 1 நாளில் 1 படத்துக்கு 370 ஷோ ஓட்டினதே கிடையாது. மாஸ்டர் படம் அந்த சாதனையை வந்து நிகழ்த்திருக்கு. இதையும் தாண்டி மதுரை ஏரியாவாக வந்திருக்கட்டும், மதுரை ஏரியாவில் எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் அவ்வளோ ஹாப்பி. பேக் டு பேக், ஏன்னா நான் எங்களோட நம்மளோட ஊர் வேற நம்ம கர்நாடகத்தை பார்த்தோம், பேக் டு பேக் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். என்ன ஒரு ஆச்சரியம்னா வீக் டேஸில் கூட இன்னைக்கு கூட வந்து நிறைய ஷோஸ் வந்து பயங்கரமாக ஃபில் ஆகிட்டு வந்து இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டையை மாஸ்டர் வந்து நடத்தியிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ட்ரேடிங் வட்டாரத்தில் வந்து தெரியப்பட்ட தகவல் வந்து என்னென்னா, இந்த 6 நாட்கள் இந்த 5 நாட்கள் மொத்தமாக கணக்கு வந்து எடுத்துக்கிட்டால் திட்டத்தட்ட மாஸ்டர் படம் அந்த 200 crore வந்து தொற்றுச்சு அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. இன்னும் துல்லியமாக நம்ம வந்து பார்க்கணுன்னா வெயிட் பண்ணணும், ஏன்னா அடுத்த வாரமும் வந்து படம் வந்து ஓடும், இன்னும் ஒரு 2-3 weeks வந்து ரன் வந்து தொடர்ந்து வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் மாஸ்டர் படத்தோட ஓவரால் பட்ஜெட்டு 150 crores கிட்ட தான் வந்து இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் மாஸ்டர் படம் அச்சீவ் பண்ணிக்கிறது திட்டத்தட்ட அந்த 200 crore கிளப்பை வந்து நெருங்கிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த இதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நடந்துச்சு, குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மேகசின் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணது வந்து என்னென்னா, இந்த போன வாரத்தில் உலகத்திலேயே அதிகப்படியான கலெக்ஷன் பண்ண படம் மாஸ்டர் அப்படின்றத வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. போன வாரம் உலகத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே அதிகப்படியான கலெக்ஷன் பண்ண படத்தோட ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் மாஸ்டர் படம் வந்து வந்திருக்கு. இந்த படம் வந்து பிகில், இது வந்து பிகிலுக்கு வந்து நடந்துச்சு. பிகில் வந்து டைமில் இந்தியாவிலே அந்த டைமில் ஜாஸ்தி கலெக்ட் பண்ணப்பட்ட படம், அதாவது அந்த வீக்கு ஜாஸ்தி கலெக்ட் பண்ணப்பட்ட படம் அப்படின்ட்டு நம்பர் 1 ஃபிலிம் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு பிகிலுக்கு வந்து கொடுத்தாங்க. பட் இந்த தடவை மாஸ்டர் நம்பர் 1 ஃபிலிம் ஆஃப் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் அந்த ஒரு கௌரவத்தை வந்து அடைஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட். ஸோ இதுதான் மாஸ்டர் படத்துடைய தற்போதைய நிலவரம். 150 crore போட்டு படம் எடுத்த அந்த ஒரு ப்ரொடியூசருக்கும் வந்து ப்ரீ பிஸ்னஸில் எப்படி 200 crore வந்து ஆச்சு லாபம் கிடச்சதோ, அதே மாதிரி வாங்கின இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே சரி பிரேக் ஈவன் ஆகி ப்ராஃபிட்டபிளை நோக்கி நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மாஸ்டர் அந்த பியூர் வெர்டிக்டாக பியூர் ஒரு மெகா பிளாக் பஸ்டர், நம்ம நினச்சி பார்த்ததுக்கும் விட நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய லாபம் கொடுத்துரு ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். அண்ட் இன்னும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இனி வர வாரங்களில் மொத்தமாக மாஸ்டர் படத்தோட டார்கெட் வந்து 300 crore கிளப்பாக வந்து இருக்கும். பிகில் படத்தோட அந்த ஒரு கலெக்ஷனை வந்து முறியடிக்கணும். அதையும் தாண்டி தமிழ்நாடு வைஸாக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அதிக கலெக்ட் பண்ணப்பட்ட படம்னா பிகில் தான். ஸோ அந்த பிகில் படம் வந்து 150 crore தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த கலெக்ஷனை அந்த ரெக்கார்டாக மாஸ்டர் படம் ஈஸியாக வந்து முறியடிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஓவராலாக 300 crore கிளப்பில் இந்த படம் வந்து இணையத்துக்கு ஜாஸ்தியான வாய்ப்புகள் வந்திருக்கு. இன்னும் வர வாரங்கள் அதுவும் வந்து ப்ரூவன் ஆகும். ஸோ தட்ஸ் த வெட்டிங் கைஸ், ஒரு மெகா பிளாக் பஸ்டர் நினச்சி பார்த்ததையும் விட நிறைய லிஸ்ட்டில் வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணி அச்சீவ் வந்து ஆயிருக்கு.
இது ஸ்டார்டிங் தான், இன்னும் நிறைய வந்து ரெக்கார்ட்ஸ் நமக்கு வந்து தொடர்ந்து வந்து நிகழப்போகுது. இன்னும் ஒரு நாளைக்கு இல்லைனா நாளைக்கு ஈவினிங்குள்ளே அந்த 200 crore கிளப்பில் ஜாயின் ஆச்சு அப்படின்றத நீங்களே ட்விட்டரில் வந்து அஃபிஷியலாக நிறைய பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட்ஸ் த வீடியோ கைஸ். இன்னும் டீட்டெயிலான ஒரு வேர்டிக்டை நம்ம ஓவராலாக படம் வந்து தியேட்டர்ஸில் ரன் ஆகி முடிச்சோடனே ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம்.